ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் ஃபியூ மினிட்ஸில் வந்துட்டு நம்மளுடைய ஜிடி வெர்சஸ் எம்ஐ மேட்ச் வந்து பார்க்கலான்னு ஜாலியாக டிவி போட்டு உட்காந்துருப்போம். பட் ஆனால் வந்துட்டு ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக மழை வந்துட்டு இருந்தது. ஸோ மழை வரும் அப்படிங்கிற எந்த ஒரு ஹியூமிடிட்டி வெதரும் வெதர் ரிப்போர்ட்டும் யாரும் எதுவும் சொல்லலை. பட் ரொம்பவே சர்ப்ரைசிங்காக பார்த்தீங்கன்னா, டாஸ் டைமுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டோட்டலாக இப்போ வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை இப்போ வந்து நின்றுச்சு, எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. பட் இடையில வந்துட்டு மழை வந்தது அப்படின்னா என்ன நடக்கும், டிஎல்எஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மழை வந்து வந்து மேட்ச் வந்து கால்ட் ஆஃப் பண்ணணும், மேட்ச் அபான் பண்ணுங்கிற சுச்சுவேஷனில் என்னப்பா நடக்கும் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டு இருந்தீங்க. ஸோ வந்துட்டு மழை வந்து மேட்ச் அபான் ஆச்சு அப்படின்னா, ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி வந்துட்டு குவாலிஃபை ஆயிடுவாங்க. ரிசர்வ் டே எதுவுமே வந்து கிடையாது. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் அடிப்படையில் குஜராத் டைட்டன்ஸை வந்து குவாலிஃபை பண்ணி உள்ள அமைச்சிருவாங்க. ஜிடி வர்சஸ் இஎஸ்கே மேட்ச் தான் நடக்கும். பட் இப்போ மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மழை வந்து கண்டிப்பாக இப்போ வந்து நின்றுச்சு. ஐ மீன் வந்துட்டு 7:20 மழை வந்து நின்றுருக்கு. மழை நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்சோட டாஸ் டைமிங்கை 7:45 வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வெதர் ரிப்போர்ட் சொல்லுது. மேட்சுக்கு இடையில மழை வருமா அப்படின்னா, ஒன்ஸ் 8:35 கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரெயினோட சான்சஸ் வந்து ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8:45 அப்புறம் வந்துட்டு 9:15 வந்துட்டு 20% ரெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மெத்தரி போட்ட க்ளீனாக பார்த்தது வரைக்கும் மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெயின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒரு ஃபுல் மேட்சை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படியும் வந்துட்டு இதே மாதிரி தான் ஆர்சிபி வர்சஸ் ஜிடி மேட்ச்சில் மழை வந்தது. ரொம்பவே வந்து ஒரு டிலேக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஆனாலும் ஃபுல் மேட்ச்சையும் நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச்லையும் வந்துட்டு ஒரு டிலேக்கு அப்புறம் ஸ்டார்ட் கிடச்சாலும் ஃபுல் மேட்ச்சையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வெதர் ரிப்போர்ட் இருக்குது. பட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு 1 in 12 minutes அது மாறிட்டே இருக்குது. 1 in 12 minutes வந்து மாறிட்டே இருக்கும்போது, ஸோ அந்த இடத்துல எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் மழை வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மேட்ச் வந்து டிஎல்எஸ் நோக்கி போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு பேட்டிங்னா அட்டாக்கிங் ஆடி ஸ்கோரை வந்துட்டு சூப்பராக கொண்டு வந்துக்கணும். அண்ட் மழை பெஞ்சிருக்கிறதுனால பிச்சிலையும் வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட்டிங் ட்ராக்கு, ஒரு சில பவுலர்ஸுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ கரெக்டாக எஃபெக்டிவாக ரெயினையும் வந்து ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளே வச்சு எந்த டீம் ஒர்க் பண்ணதோ அந்த டீம் வின் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா பிச்சை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ஃபோட்டோஸையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ரோஹித் கிளியரான ஒரு பிளானுக்குள்ளே வந்திருப்பார் இந்நேரம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நம்முடைய மும்பை இந்தியன்ஸை வந்துட்டு இந்த தடவை அவர் இந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி ஃபைனல்ஸுக்கு கூட்டு போகிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சான டிசிஷன் தான். அந்த டிசிஷனை ரோஹித் சர்மா எப்படி கையாளுறாரு, எப்படி எடுக்கிறாரு, ஸோ எம்ஐ வர்சஸ் ஜிடி மேட்ச் நடந்து வேறு லெவலில் எம்ஐ வந்து ஜெயிச்சு உள்ள போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெயினை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 10 மணிக்கு அப்புறம் அப்படிங்கிறப்போ ரெயினோட சான்சஸ் கம்மி. அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோட அந்த 12% ஒரு கன்சிடரேஷனில் வைக்கணும். அண்ட் இப்போ இருக்கிற ஃபைனல் டிசிஷன் வந்து 7:45 டாஸ் 8 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். பிச்சரி போட்டை பொறுத்த வரைக்கும் பேசர்ஸுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான பிச்சாக இருக்கும். ஸ்விங் பவுலர்ஸ் வேறு லெவலில் மாஸ்க் ஆட்டலாம்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு வந்து இது அட்வான்டேஜாக இருக்குது அப்படிங்கிறத.